ஹாய் நண்பா, என் பிரகாஷ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு சூப்பரான எடிட்டிங் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குரோமா கீயை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த குரோமா கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும், எனபிள் ஆப்ஷன். அந்த எனபிள் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் பர்சன்டேஜை வந்து நீங்கள் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பர்சன்டேஜாக ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, அந்த க்ரீன் கலர் வந்து லைட்டாக தெரியும், அதனால் அது தெரியக்கூடாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் ஆட் பண்ணலாம். அந்த 5 இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியாவை கிளிக் பண்ணிக்கிறேன். மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 5 இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் டு பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் பண்ணிக்கோங்க. இமேஜுக்கு தகுந்த மாதிரி கிராப்பிங் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பேக்கை கிளிக் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி போயிடும். இந்தமாதிரி 4 இமேஜிங்கும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. சாரி, 5 இமேஜிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குரோமாக்கு ஏன் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, குரோமக்கியை யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த குரோமக்கியை யூஸ் பண்ணுறோம். க்ரீன் கலர் மட்டும் இல்லை, எந்த கலர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமக்கியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பிளாக்காக மாற்றி உங்கள் ஃபோட்டோவை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி கொண்டு வைக்கலாம். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம், குரோமா கீயை. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் டு பேக் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், டேக் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சர்க்கிள் இமேஜ் இருக்குது, அந்த சர்க்கிள் இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோட்டோவை. நான் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன், மீடியாவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பேக்கை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ வந்து பின்னாடி போயிடும். தேவையானபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி நண்பா, பாய் நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.